நியூஸின் அன்பான சொந்த உலகின் முக்கியமான செய்திகளையும் நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது ஈரான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதல் அதனை அடுத்து பாகிஸ்தான் ஈரானுக்குள் நடத்திய ஏவுகணை மற்றும் பான் தாக்குதல்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது எங்கே இந்த பதற்றம் ஒரு முழு அளவிலான போராக மாறிவிடுமா என்ற அச்சம் மத்திய கிழக்கிலும் இந்த போர் பதற்றம் ஒரு முழுவளவான போராக மாறி இஸ்லாமிய நாடுகள் தங்களுக்குள் தாங்களே மோதிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மேற்குலக நாடுகளின் ஊடகங்களிலும் மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்பாக இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஓரளவுக்கு ஆறுதலான விடயமாக பாகிஸ்தான் ஈரானுக்கிடையிலான உறவு சுமூக நிலைக்கு வந்திருப்பதான செய்திகள் இருக்கின்றது பாகிஸ்தானின் வெளியுறவு மந்திரி ஜலில் அப்பாஸ் ஜிலானியும் ஈரான் வெளியுறவு மந்திரி உசைன் அமீர் அப்துல்கானியும் நேற்றைய தினம் தொலைபேசியில் பேசிக்கொண்டதாகவும் அப்போது பரஸ்பர நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பு உணர்வு அடிப்படையில் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் ஈரானுடன் இணைந்து பணியாற்ற பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக ஜிலில் அப்பாஸ் ஜிலானி தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல பாதுகாப்பு பிரச்சனைகளில் நெருங்கிய ஒத்துழைப்பு நிலவ வேண்டியதன் அவசியத்தையும் இரண்டு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளார்கள் முன்னதாக இரண்டு நாட்டு வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் நல்லெண்ண செய்திகளை பரிமாறிக்கொண்டார்கள் அதேபோல பாகிஸ்தான் அரசு மற்றும் ராணுவ தலைவர்கள் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் ஈரானுடனான மோதல் குறித்து விவாதம் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மற்றும் ஈரான் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கியமாக தற்போதைய சூழ்நிலையில் பாகிஸ்தான் ஈரான் இடையிலான பாதுகாப்பு மேம்பாடு ஒத்துழைப்புகள் மற்றும் வர்த்தகம் பரஸ்பர ஒத்துழைப்புகள் குறித்து பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டதாக ஈரானிய வெளிவகாரத்துறையும் சரி பாகிஸ்தானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சரும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் ஈரான் ஏவுகணை தாக்குதலை அடுத்து ஏற்பட்ட பதற்றம் காரணமாக மூடப்பட்ட எல்லை முழுவதுமாக திறந்துவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தான் மற்றும் ஈரான் இடையிலான சரக்கு போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது இரண்டு நாடுகளுக்கிடையே நிலவி வந்த மோதல் சுமூகமானதைத் தொடர்ந்து அனைத்து எல்லைப் பகுதிகளும் திறக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன எனவே பாகிஸ்தான் ஈரான் இடையிலே ஒரு மோதல் ஏற்பட்டு விடும் என எண்ணி அதனூடாக தங்களுடைய பிராந்திய நலன்களை நிறைவேற்றிக்கொள்ள நினைத்த பலருடைய கனவு தற்பொழுது தவிடுபடியாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம் மேற்கத்திய நாடுகளுடனான பதற்றத்துக்கு மத்தியிலும் ஈரான் அரசு தனது விண்வெளி திட்டத்தில் புதிய செயற்கைக்கோளை செலுத்தியுள்ளது என்ற செய்தி வெளியாகியுள்ளது இதுவரை இல்லாத அளவுக்கு மிக உயர்ந்த சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது குயம் ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட சோரையா செயற்கைக்கோள் பூமியிலிருந்து எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக அரசு செய்தி நிறுவனமான ஐஆர்என்ஏ தெரிவித்துள்ளது எனினும் செயற்கைக்கோளின் பணி என்ன என்பது குறித்து அந்த தகவலில் வெளியிடப்படவில்லை ஸ்டெல் கமாஸ் இடையிலான போர் காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை நிலவுகின்றது அது மட்டுமல்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் என ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை நிலவிவரும் இந்த நிலையில் இந்த பதற்ற சூழ்நிலைகளை கடந்து இந்த உச்சகட்ட பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் ஈரான் தன்னுடைய செயற்கைக்கோளை ஏவியிருப்பதான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் உடைய விண்வெளி ஆய்வு மற்றும் செயற்கைக்கோள் தொடர்பான ஆய்வு முயற்சிகளில் இது அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என ஈரானிய விஞ்ஞானிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய தளமான ஐன் அல் ஆசாத் அமெரிக்க இராணுவ தளம் மீது பதினேழு டிராக்கெட்டுகள் சரமாரியாக ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது கடந்த சில வருடங்களில் அமெரிக்க இராணுவ தளம் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக இது கருதப்படுகின்றது ஈராக்கில் உள்ள ஐன் அல் ஐசாத் அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது பதினேழு டிராக்கெட்டுகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டதன் பின்னர் அந்த தளத்திலிருந்து புகை மண்டலம் வெளியேறியதை காணக்கூடியதாக இருந்த செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு இலக்காகி வருகின்றது காசாவில் மிகப்பெரிய படுகொலையை நடத்தி கொண்டிருக்கும் இனப்படுகொலையாளி ஸ்டேலினுடைய பங்குதாரர் ஆகவும் ஸ்டேலுக்கு ஆயுத உதவி இராணுவ உதவி என அனைத்து வகை உதவிகளையும் செய்து வரக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்க படைகளுக்கு எதிராகவும் மத்திய கிழக்கில் உள்ள அவர்களுடைய தளங்கள் ராணுவ நிலையங்கள் தாக்கப்படும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே பல்வேறுபட்ட இஸ்லாமிய இயக்கங்களால் அறிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் சரமாரியாக தாக்கப்பட்டிருப்பதான அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க படையினர் ஈராக்கை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என ஈராக்கினுடைய பிரதமர் அல் சூடான் தெரிவித்திருக்கின்றார் ஈராக்கில் அமெரிக்க படைகள் நிலை கொண்டிருப்பதற்கான காரணம் இனி தேவையில்லை எனவும் குறிப்பாக ஈராக்கியர்களின் நலன்களை புறந்தள்ளி அமெரிக்க படைகள் ஈராக்கில் நிலை கொண்டிருப்பது ஈராக்கிற்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பையோ அல்லது பயனையோ தரவில்லை எனவும் அமெரிக்க படைகள் இங்கு நிலை கொண்டிருப்பதன் ஊடாக இங்கு நடத்தப்படும் தாக்குதல்கள் மற்றும் பல்வேறுபட்ட சிக்கல்கள் காரணமாக ஈராக்கின் உடைய பாதுகாப்புக்கும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன அது மட்டுமல்ல மத்திய கிழக்கு முழுவதும் இஸ்லாமிய நாடுகள் முழுவதும் ஸ்டேல் இனப்படுகொலையின் பங்குதாரரான அமெரிக்கா மீது கடுமையான வெறுப்பும் கோபமும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள சூழ்நிலையில் ஈராக்கில் தொடர்ச்சியாக அமெரிக்க படைகள் தங்கியிருப்பது ஈராக்கின் நாட்டுக்கு நலனுக்கும் நல்லதில்லை எனவும் எனவே ஈராக்கை விட்டு அமெரிக்க படைகள் உடனடியாக வெளியேற வேண்டுமென ஈராக்கினுடைய பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் காசாவில் ஹமாஸ் அமைப்பின் தோல்வி குறித்தோ அல்லது ஸ்டேல் ராணுவத்திற்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடைபெறும் போரில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினுடைய வெற்றிகள் குறித்தோ உண்மையான விடயங்களை ஸ்டேலில் கூறப்படவில்லை என போர் அமைச்சரவையினுடைய உறுப்பினர் பெஞ்சமின் நெதன் நதன் மீது குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் இராணுவ தளபதி காடி ஐசன் கோட்டின் வெளிப்படையான கருத்துக்கள் பேரழிவுகரமான மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அங்கு ஸ்ட்ரேலிய ராணுவத்துக்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்தோ ஹமாசினுடைய தோல்வி குறித்தோ அல்லது ஹமாஸை முற்றாக முறியடித்து விட்டோம் என்று கூறினால் காசாவுக்குள் இன்னும் எதற்காக போர் நீண்டு செல்கின்றது என்பது குறித்தோ பெஞ்சமின் நேதன் ஜாகு உண்மையான தகவல்களை ஸ்டேலியம் மக்களுக்கு கூறவில்லை ஸ்டேலியம் மக்களுக்கு மட்டுமல்ல இந்த போர் அமைச்சரவைக்கும் அவர் தெரிவிக்கவில்லை என பகிரங்கமாக பெஞ்சமின் நிதன் ஜாகு மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் இராணுவம் காசாவுக்குள் நீண்ட போரில் தொடர்ச்சியாக தோல்வியை சந்திப்பது மட்டுமல்ல தொடர்ச்சியாக ஆளணி இழப்புக்கள் ஆயுத இழப்புக்கள் போன்ற பேரழிவுகளையும் சந்தித்து வரும் சூழ்நிலையில் ஸ்டேலிய அமைச்சரவைக்கும் ஸ்டேலிய அரசுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே ஆழமான புலவுகள் ஏற்பட்டிருப்பதாக இந்த போர் அமைச்சரவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவாதங்கள் கருத்து மோதல்கள் தெளிவாக காட்டுகின்றது என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவின் ராயல் கடற்படைக்கு சொந்தமான இரு கப்பல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது பஹ்ரைன் துறைமுகத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு துறைமுகத்தில் உள்ள கடற்கரையிலிருந்து பிரித்தானியாவின் ராயல் கடற்படையைச் சேர்ந்த எச்எஸ்எம் ஷிடங் ஃபோல்ட் மற்றும் எச்எஸ்எம் பாங்கூர் என்ற இரண்டு போர்க்கப்பல்களே இவ்வாறு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது கடற்கரையின் கரை பிரதேசத்தில் கப்பல்களை நிறுத்துவதற்கு ஏற்பட்ட முயற்சியின் போது தற்செயலாக இந்த ராயல் கடற்படைக்கு சொந்தமான இரண்டு கப்பல்களும் மோதி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மோதல் காரணமாக கப்பல்களில் சிறிய சேதங்கள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் உயிர் சேதமோ இந்த சேதங்களோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ராயல் கடற்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தெற்கு சிரியாவில் ஸ்டேலின் கட்டுப்பாட்டில் உள்ள சிரியாவுக்கும் கோலான் குன்றுகளுக்கும் இடையே உள்ள துண்டிப்பு கோட்டில் இராணுவ ரோந்து பணியை தொடங்குவதாக ரஷ்யா எம்மோடி அறிவித்துள்ளது ஸ்டேல் அண்மையாக இருக்கக்கூடிய கோலான் குன்று பகுதிகள் சிரியாவிலிருந்து ஸ்டேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளாக கருதப்படும் சூழ்நிலையில் சிரியாவுக்குள் காலமாக ஸ்டேல் தாக்குதல்களை அதிகரித்து இருக்கும் சூழலில் கோலான் குன்றுகளுக்கு இடையில் இராணுவ வான் பணிகளை ஆரம்பிக்க இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவை சுற்றி நேட்டோ தொண்ணூறாயிரம் படையினரை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு இராணுவ ஒத்திகையை நடத்தும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நேட்டோ ஒரு போர் ஒத்திகையாக இது கருதப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த போர் ஒத்திகையை கண்டித்து அல்லது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிபர் புடின் தாக்குதல் நடத்தலாம் என ஜெர்மனி எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒரு முன்னணி நேட்டோ அதிகாரி மேற்கு நாடுகளில் உள்ள குடிமக்களும் ஆயுதப்படைகளும் ரஷ்யாவுடன் ஒரு போர் வெடிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அது அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கூட ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கின்றோம் ஏனெனில் ரஷ்யாவை சுற்றி நேட்டோ ஆரம்பிக்கும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையை ரஷ்யா அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இதன் காரணமாக நேட்டோ மீதோ அல்லது நேட்டோவின் முக்கியமான நாடு எதனொன்றின் மீதோ ரஷ்யா நேரடி போரை தொடுக்கலாம் என்பதால் அனைத்து நாட்டு மக்களும் அனைத்து நாடுகளும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ஜெர்மனி ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் இவைதான் இன்றைய நாளில் உலகளவிலும் பிராந்திய ரீதியிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நீசோடு இணைந்திருங்கள் நன்றி